யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அல்லது டெரிட்டரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூனியன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு அப்படின்ட்டு பொருள்படும். டெரிட்டரி அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க, பிரதேசங்கள், பகுதிகள், அதனுடைய கட்டுப்பாட்டு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளும் அப்படின்ட்டு எடுக்கலாம், அல்லது இந்திய ஆட்சி பகுதிகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள், இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் பாருங்கள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்திய யூனியனுடைய பெயரும் ஆட்சி பகுதிகளும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் அப்போ என்ன சொல்லுது பாருங்கள், ரெண்டு விஷயங்களை சொல்லுது, நேம் அண்ட் டெரிட்டரி. பாருங்கள், நேம் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இந்தியாவுடைய பெயரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேரை வச்சது யார், நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் வச்சாங்க. அப்போ ரெண்டு பேர்கள் வந்து கன்சிடரேஷனில் இருந்துச்சு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பாரத் அப்படின்ற ஒரு பேர், சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெடிஷனல் நேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை வைக்கணும்ட்டு நிறைய தலைவர்களுக்கு ஆசை, பழமையான பேரான பாரத், இந்தியாவை ஆண்ட பரத மன்னன் என்பவருடைய பெயராக சொல்லப்படக்கூடிய பாரத் அப்படின்ட்டு வைக்கணும்ட்டு கொஞ்சம் பேருக்கு ஆசை, அரசியலமைப்புமே சபையிலேயே. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறோம், இந்தியா அப்படின்றத சொல்கிறாங்க. மாடர்ன், இது ஒரு மாடர்ன் நேம். அப்போ அந்த பீரியடில் இது ஒரு புதுமையான பெயராக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு பல காரணங்கள் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ பாரத் அல்லது இந்தியா அப்படின்ட்டு ரெண்டு பேர்களை வைக்கிறதுல சில முடிவெடுக்கிறதுல தயக்கங்கள் இருந்துச்சு. யாருக்கு, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ட்டு வச்சிட்டாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ட்டு வச்சிட்டாங்க. இந்தியா தான் பாரதம் என்றும் நாம் என்ன பண்ணலாம், நம் நாட்டை அணைக்கலாம், அழைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாரதம் என்றும் நம் நாட்டை அழைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்த பேரை வச்சிட்டாங்க, இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியும் அழைச்சிக்கலாம், ஆனால் இந்தியான்னா பொதுவாக அழைப்பது வழக்கமாகிடுச்சு, சரிங்களா. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் பார்த்தோம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் விதி 465 விதிகளில் முதல் விதி என்ன சொல்லுது, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். அப்போ இதில் நேம் பார்த்துட்டோம். ரெண்டாவது பாருங்க, யூனியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் சொல்கிறாங்க, இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய அரசியல் தன்மையை சொல்லுது, தட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், பாலிட்டி. இது வந்து நேமை பற்றி சொல்லுது, இது பாலிட்டியை பற்றி சொல்லுது. அப்போ நம்முடைய அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படின்றத இதில் தெளிவுபடுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராதர் தேன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் மாநிலங்களின் கூட்டரசு அப்படின்ட்டு பொருள். நாம் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்றத யார் தெளிவுபடுத்தி சொல்கிறாங்கன்னா, சட்ட மீதியான அம்பேத்கரே தெளிவுபடுத்தி சொல்கிறார். இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தேன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறார். என்ன காரணம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸை அம்பேத்கர் சொல்கிறார். இன்கேஸ் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் மேட் அப் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், மாநிலங்கள் தங்களிடையே ஒப்பந்தம் போட்டு நம்ம நாடு உருவாச்சா, இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போ ஃபெடரேஷனாக எப்படி இருக்கணும், மாநிலங்கள் தங்களுக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த தேசத்தை உருவாக்குனா அது ஃபெடரேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, அமெரிக்கா இஸ் எ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னாலும் அமெரிக்கா என்பது ஒரு ஃபெடரேஷன். 50 மாநிலங்கள் இருக்காங்க, 50 மாநிலங்களும் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த தேசத்தை உருவாக்குறாங்க, அப்போ அது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். நம்ம ஒப்பந்தம் போட்டு உருவாக்கணுமா, நம்முடைய நாடு இப்போ இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் தங்களுக்குள் ஒப்பந்தம் போட்டு உருவாச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நாம் ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம், பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு, தானாக விரும்பி சேர்ந்தவங்க, வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டவங்க, பிரை பீப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர் மானிய சலுகைக்காக இந்தியாவுடன் சேர்ந்தவங்க, ஆக இதுவும் ஒரு வகையில் பல்வேறு ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் நம்ம சேர்ந்துருக்கோம். ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம், நம்ம ஒப்பந்தத்தின் மூலமாக சேரலை. ஸோ நம்மளை ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது,
கூட்டரசு மாநிலங்களின் கூட்டரசு நம்மளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது அப்படின்ட்டு யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்றாரு. சப்பா என்ன சொல்றோம், நம்மளை இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டரசு அல்ல. அதற்கான காரணம் என்ன? ஒண்ணு, இட்ஸ் நாட் மேட் அப் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக இது உருவாகலை. ஃபெடரேஷன் ஸ்டேட்ஸ் மாதிரி, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் மாதிரி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டு உருவாகலை. இது ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம், அதனால நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ரெண்டாவது ஃபேக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸ் கேனாட் செசீட் ஃப்ரம் யூனியன் அப்படின்ட்டு சொல்றாரு. மாநிலங்கள் நினைத்தால் மத்திய அரசிலிருந்து பிரிந்து செல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. இதுவும் என்ன ஃபேக்டர் சொல்லுது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுது. இதே இது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாநிலங்கள் நினைத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், மத்தியத்தில் மத்திய அரசிலிருந்து பிரிந்து போய்க்கலாம், தனி நாடாக கேட்டுக்கலாம். ஆமாம், ஆயிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டு தான் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவர்கள் நினைத்தாலும் அமெரிக்கா அந்த கூட்டரசிலிருந்து விலகி கொள்ளலாம். ஆனால் இந்தியாவில் அப்படியா? ஜம்மு காஷ்மீர் நினைச்சா தனி மாநிலமாக போயிட முடியுமா? போக முடியாது. ஸ்டேட்ஸ் கான்ட் செசீட், மாநிலங்கள் தனியாக பிரிந்து செல்ல முடியாது. இந்திய ஒன்றியத்திலிருந்து மாநிலங்கள் பிரிந்து செல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதைத்தான் மீன் பண்ணுறாங்க. அப்போ யூனியன்னா என்ன அர்த்தம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒன்று, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்லேருந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்பது மாறுபடுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்டில் மாநிலங்கள் ஒப்பந்தத்தின் மூலம் சேரலை, ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனால் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் மாநிலங்கள் ஒப்பந்தம் மூலமாக சேர்ந்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் மாநிலங்கள் நினைத்தாலும் பிரிந்து செல்லலாம், ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்டில் மாநிலங்கள் பிரிந்து செல்ல முடியாது அப்படின்ட்டு யார் சொல்கிறா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார். சட்டமேதையான அம்பேத்கர் சொல்கிறாரு, இதனால தான் நாங்கள் அந்த பேரை சூஸ் பண்ணோம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ கேட்டால் சொல்லலாமா, இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? ஆப்ஷனில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதற்கான காரணங்கள், மாநிலங்கள் தங்களுக்குள் ஒப்பந்தத்தின் மூலமாக இணைந்தவை அல்ல. ஒன்று, ரெண்டு, மாநிலங்கள் நினைத்தாலும் மத்திய அரசிடமிருந்து பிரிந்து தனி நாட்டை உருவாக்க முடியாது, தனித்து பிரிந்து செல்ல முடியாது. இந்தியாவிலிருந்து விலகணும்னு நினைச்சாலும் எந்த மாநிலங்களாலும் முடியாது. இது பிணைக்கப்பட்டது, ஒன்றிணைக்கப்பட்டது அப்படின்ற காத்த என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நேம் இந்தியா தட் இஸ் பாரத், ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியதா என்னது? ஆர்டிக்கிள் 1, யூனியன் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி, ஸோ தட் இஸ் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அப்படின்றத இதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இதில் இன்னொரு வார்த்தை இருக்கு, என்ன இருக்கு? டெரிட்டரி அப்படின்ற ஒன்று இருக்கு. நம்ம இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறத விட டெரிட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காரணம், இதில் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ டெரிட்டரினா என்ன? டெரிட்டரியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் பார்க்குறோம். இப்போ டெரிட்டரினா என்ன? டெரிட்டரியில் யாரெல்லாம் வர்றாங்க? டெரிட்டரி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பாருங்க, இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்க, டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது மாநிலத்தின் பகுதிகள். இப்போ இந்தியான்றது என்ன இருக்குது? இந்திய பிரதேசம்னு சொல்கிறோம். இந்திய பிரதேசத்தில் யாரெல்லாம் யார் இருக்காங்க? ஒன்று, மாநிலங்கள் உடைய பகுதிகள். அப்போ எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 மாநிலங்கள் இருக்குது. ரெண்டாவது என்ன பாருங்க, யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது? மத்திய அரசுடைய ஆட்சி பகுதிகள். இது பாருங்க, மாநிலங்களுடைய ஆட்சி பகுதிகள். அப்போ எத்தனை இருக்குது இந்தியாவில்? 28 மாநிலங்கள் இருக்குது. அதை தான் மீன் பண்ணுறோம். மாநிலங்களுடைய ஆட்சி பகுதிகளாக 28 பகுதிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. யூனியன் டெரிட்டரிஸ், மத்திய அரசே நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள். பாண்டிச்சேரி, டெல்லி, தத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன் இருக்கு இல்லையா, அந்தமான். இப்போ யார் இருக்கா? ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் இருக்காங்க. ஆக 9 யூனியன் பிரதேசங்கள். இவங்களை என்ன சொல்கிறோம்? மத்திய ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய அரசே நேரடியாக நிர்வாகம் பண்ணுறதா தான் அதனுடைய பொருள். அப்போ அவங்க ரெண்டாம் டைப்பு. மூணாம் டைப் யார் அப்படின்னு சொல்றாங்க? மூணாம் டைப் சொல்றாங்க, டெரிட்டரிஸ் மேபி அக்வயர்ட், இதையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க, பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதிர்காலத்தில் இந்திய அரசு ஏதேனும் ஒரு பகுதியை கைப்பற்றுதா? அதுவும் இந்தியா. இதை தான் சொல்றாங்க பாருங்க. அப்ப இந்தியான்றது என்னது? இந்திய பிரதேசம்னா என்னது? இந்திய பிரதேசம் என்பது
டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் 28 மாநிலங்களுடைய பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று. ரெண்டு, மத்திய அரசுடைய ஆட்சி பகுதிகள் 9 உள்ளடக்கியது. ரெண்டு, வேற என்ன இருக்கு, அவ்வளோதானே. ஆனால் அட்வான்ஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, டெரிட்டரிஸ் மே பி அக்வைர்ட் பை கவர்மெண்ட் இன் ஃபியூச்சர். ஆமாம், இந்திய அரசு எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை பெறுகிறதா, அதுவும் என்னவாகத்தான் கருதப்படும், இந்தியாவாக கருதப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவும் இந்திய ஆட்சி பகுதியாக கருதப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பெறலாம்னா, அதுக்கு ஒரு 5 வழிகளை சொல்கிறாங்க பாருங்க. டெரிட்டரிஸ் எப்படி இந்தியா வாங்கலாம், உடன்படிக்கைகள், சர்வதேச உடன்படிக்கை அடிப்பையில் வாங்கலாம், விலை கொடுத்து வாங்கலாம், பர்ச்சேஸ், இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியை இந்தியா விலை கொடுத்து வாங்கலாம், வாங்கலாமா, வாங்கலாம், குத்தகைக்காக வாங்கலாம், லீஸ், குத்தகைக்காக வாங்கலாம், ட்ரீட்டி, பர்ச்சேஸ், லீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேற என்ன வகைகளை வாங்கலாம் அப்படின்னா, அந்த பொதுமக்களுடைய பிளபிசைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அப்படின்னா பொது கருத்து அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி அது நம் நாட்டோட சேர விருப்பமா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த பகுதியை இந்தியாவோட இணைச்சிக்கலாம், இணைச்சிக்கலாமா. ஜுனாகத் அப்படின்ற ஒரு பகுதி, ஜுனாகர் அப்படின்ட்டு சொல்கிறோம், ஒரு சுதேச மன்னர், அவருக்கு இந்தியாவோட சேர விருப்பம் இல்லை, பாகிஸ்தானோட சேர விருப்பப்பட்டார். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பகுதி மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறோம், அவங்க இந்தியாவோட சேர சொல்கிறாங்க, ஸோ இந்தியாவோட சேர்த்துக்கிட்டோம். அப்போ எப்படிலாம் சேரலாம், உடன்படிக்கை மூலமாக சேரலாம். இது ஒரு உடன்படிக்கை, அண்டை நாட்டோட உடன்படிக்கை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த பகுதியை நம்ம இணைச்சிக்கலாம். அடுத்ததான் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ், விலை கொடுத்து வாங்கலாம். அடுத்ததான் குத்தகைக்கு எடுக்கலாம், அந்த பகுதியை குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் பிளபிசைட், பொது கருத்து என்ற அடிப்படையில் மக்களின் விருப்பத்தின் தன்மை அடிப்படையில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள சேர்த்துக்கலாம். வேற என்ன பண்ணலாம், உடன்படிக்கை அடிப்படையில் சேர்க்கலாம். ஸோ ஆக இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியை சர்வதேச உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள், அப்புறம் குத்தகை எடுக்கிறது, விலை கொடுத்து வாங்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பகுதி மக்களுடைய கருத்தை அறிந்து அதை இந்தியாவுடன் இணைப்பது ஆகிய ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் என்ன பண்ணிக்கலாம், அரசாங்கம், இந்திய அரசாங்கம் எதிர்காலத்தில் இந்த பகுதியெல்லாம் சேர்க்குதோ அதுவும் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் 1 போல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 1 முதல்ல நேம்னா என்ன, இந்தியா, அதாவது பாரதம். ரெண்டாவது, இந்தியாவுடைய பாலிட்டி நேச்சர் என்னது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, தட் இஸ் மாநிலங்களின் ஒன்றியம், இது கூட்டரசு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூணாவது என்ன பாருங்க, என்ன வகையாக பிரிக்கலாம் வந்துட்டு, அப்போ இந்திய பிரதேசம்னு சொல்கிறீங்க, யாரெல்லாம் இருக்காங்க இந்திய பிரதேசத்தில், 28 மாநிலங்கள் இருக்காங்க, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்க, இதை தவிர எதிர்காலத்தில் இந்திய அரசு பெரும் பகுதிகளும் அது இந்தியாவாக, இந்திய பிரதேசமாக கருதப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். இதில் ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு யூனியன் அப்படின்ட்டு சொல்கிறோம், ஃபெடரேஷன் சொல்லாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்னொன்று கூட தெளிவாக சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெரிட்டரி அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கு, மத்திய அரசுடைய ஆட்சி பகுதியிலையும் சேர்த்ததா இருக்கு. ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது மாநிலங்கள் மட்டுமே உள்ளடங்கியதா, இந்தியா 28 மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்லை, இந்தியாவில் 28 மாநிலங்களும் இருக்கு, 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இதை தவிர சேர்க்கப்படக்கூடிய பகுதிகள், எதிர்காலத்தில் இந்தியா சேர்க்கப்படக்கூடிய பகுதிகளும் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இன்னும் சொல்லப்போனால் இதுதான் எக்ஸாக்டாகனு சொல்கிறாங்க, சரிங்களா. ஆனால் நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் பொதுவாக யூஸ் பண்ணுறோம், அம்பேத்கர் கிளாஸிஃபை பண்ணி சொன்னதும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு தான் மீன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஆர்டிகிள் 1. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன், இந்திய மைய அரசுடைய பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி பகுதிகள் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறது தான். இதை பற்றி தான் என்ன சொல்லுது, ஷெட்யூல் 1 சொல்லுது, எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படின்றத அந்த ஷெட்யூல் 1 அட்டவணை 1, மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது, முதல் அட்டவணையில் இணைச்சி சொல்லியிருக்காங்க. நம்முடைய மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் பட்டியலிட்டு சொல்லக்கூடியதாக என்னது, இந்த அட்டவணை 1, சரிங்களா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம், தட் இஸ் ஆர்டிகிள் 2, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. அதனுடைய பொருள் என்ன, அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய பொருள் பாருங்க, இந்திய நாடு இருக்கு,
இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்கு. இந்த தேசத்துல என்ன பண்றோம், புதிய மாநிலங்களை அனுமதிக்கிறோம், தோற்றுவிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா, என்ன பண்றோம், இந்தியா என்ற தேசத்துக்குள் அட்மிஷன் அப்படின்னா அனுமதித்தல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா தோற்றுவித்தல். அப்போ இந்திய ஒன்றியத்திற்குள் புதிய மாநிலங்களை எப்படி அனுமதிக்கிறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரை பற்றி சொல்லக்கூடியது என்னது, ஆர்டிகிள் 2. இந்தியாவில் புதிய பகுதிகளை சேர்க்கிறோம், புதிய மாநிலங்களை உருவாக்குறோம். அதையும் இது தான் சொல்கிறாங்க, இந்திய தேசம்னு சொல்லிட்டோம், இந்திய தேசத்தில் புதிய மாநிலங்களை உருவாக்குறது எப்படி, இந்திய பரப்பில், இந்திய பரப்பளவில், இந்தியன் டெரிட்டரியில் இல்லாத ஒரு மாநிலத்தை சேர்க்கறது எப்படி, இதான் மீனிங் இதை பொறுத்த வரைக்கும். நாட் ஏ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இதில் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அனுமதி கொடுக்கறது அல்லது தோற்றுவிக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம் நாட்டுக்குள் புதிய மாநிலத்திற்கு அனுமதி கொடுத்தல் அல்லது தோற்றுவித்தல். இதில் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதி நாட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க, ஏற்கனவே இந்திய பரப்பில் இல்லாதது அதை சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிகிள் 2 எம்பவர்ஸ் பார்லிமெண்ட். இது யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குது விதி 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எம்பவர்ஸ் பார்லிமெண்ட், நம்முடைய பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை கொடுக்குது. எதுக்கு, டு அட்மிட் ஆர் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ ஸ்டேட் விச் இஸ் நாட் அன் எக்ஸிஸ்டிங் ஒன், நம்முடைய நாட்டில் ஏற்கனவே இல்லாத ஒரு பகுதியை நம் நாட்டில் சேர்ப்பதற்கு. யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு. அந்த நாடாக தானாக சேர்த்துக்க முடியுமா அந்த பகுதியாக, முடியாது. யாருக்கு தான் சேர்க்கறதுக்கு அதிகாரம் இருக்கு, பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டமன்றங்களுக்கு அல்ல. ஒரு மாநிலம் புதிய மாநிலம் இந்தியாவுடன் சேர விரும்புது, அந்த சட்டமன்றமே தீர்மானம் போட்டு இந்தியாவுடன் சேர முடியுமா, முடியாது. யார் நினைக்கணும், பாராளுமன்றம் நினைக்கணும். ஸோ பார்லிமெண்ட் தான் அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்திற்கு இந்திய பரப்பில் ஏற்கனவே இல்லாத ஒரு மாநிலத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு அதிகாரத்தை கொடுக்கறது என்னது, விதி 2. அப்போ இதான் அதனுடைய பொருள். அப்படி ஏதாவது பகுதிகள் இருந்துச்சா, ஆமாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, எக்ஸாம்பிள் பாருங்க, கோவா. கோவா இந்தியாவோட இருந்துச்சா அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இல்லை. விடுதலையின் போது கோவா நம்மகிட்ட இல்லை, சரிங்களா. 1961 தான் போலீஸ் ஆக்ஷன் மூலமாக நாம் கையகப்படுத்துகிறோம் கோவாவை. அது ஜியாகிரபிகலி இந்தியாவோட இருந்துச்சு, ஆனால் பொலிட்டிக்கலி இந்தியாவோட இல்லை. அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி இந்தியாவோட இருந்துச்சா, இல்லை. வேற என்னது, சிக்கிம். அப்போ கோவா, பாண்டி, சிக்கிம் இந்த பகுதிகள்லாம் இந்தியாவுடன் ஏற்கனவே இல்லை. நிலமைப்பு அடிப்படையில் ஜாகிரபியில் இருந்தாங்க, ஆனால் பொலிட்டிக்கலி இந்தியாவோட இல்லை. பிரிட்டிஷ் இந்தியா தான் விடுதலையாச்சு, போர்ச்சுகீசிய இந்தியா இல்லை, பிரெஞ்சு இந்தியா இல்லை. அப்போ மற்ற பகுதிகளெலாம் விடுதலை வாங்கிச்சு 1947. கோவா 1961 தான் இந்தியாவோட சேருது. பாண்டிச்சேரி 55 சேர்ந்தாலும் முறைப்படி சேர்ந்தது 62 தான் சேருது. சிக்கிம் 1975 தான் இந்தியாவோட சேருது. அப்போ இவங்கெல்லாம் இந்தியாவின் ஏற்கனவே பரப்பளவில் இருந்தவங்களா, இல்லை. ஆனால் புதிய மாநிலங்களாக அல்லது புதிய யூனியன் பிரதேசங்களாக சேர்க்கப்பட்டன, சரிங்களா. அப்போ விதி 2 என்ன சொல்லுது, இந்தியாவின் பரப்பில் இல்லாத ஒரு மாநிலத்தை, ஏற்கனவே அவங்களுடைய அவங்க வந்து வேறு நாட்டோடு இருந்திருக்கலாம் அல்லது தனித்திருந்திருக்கலாம், அவங்கள இந்தியாவின் புதிய மாநிலமாக சேர்ப்பதற்கு, அதை பற்றி சொல்லக்கூடியதாக என்னது, விதி 2. விதி 3 வேற, ஏற்கனவே இருக்கிற மாநிலத்தை பிரிக்கிறது. ஆனால் விதி 2 என்னது, இந்திய பரப்பில் இல்லாத ஒரு மாநிலத்தை என்ன பண்ணுறோம், இந்தியாவுடன் இணைக்கிறோம். இதுக்கு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, சரியா. பாராளுமன்றம் இந்திய பரப்பில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவுடன் இணைப்பதற்கான அல்லது ஒரு புதிய மாநிலமாக தோற்றுவிப்பதற்கான அனுமதியை கொடுக்குது, அதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பார்க்கலாம், கோவா, டையுடாமன், பாண்டிச்சேரி, சிக்கிம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பரப்பில் இல்லாத மாநிலங்கள் தான், இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு புதிய மாநிலங்களாக. அப்போ எந்த விதியின் கீழ் கோவா இணைக்கப்பட்டதுன்னா, ஆர்டிகிள் 2 கீழ். பாண்டிச்சேரி எவ்வாறு இணைக்கப்பட்டது, விதி 2 கீழ். சிக்கிம் எவ்வாறு இணைக்கப்பட்டது, விதி 2 கீழ். அவங்களாம் இந்தியாவில் ஏற்கனவே இல்லை, விடுதலைக்கு பின் அப்புறம் லேட்டாக தான் இந்தியாவோட சேர்றாங்க, சரிங்களா. சரி, இதை பற்றி சொல்லக்கூடியதாக என்னது, ஆர்டிகிள் 2. அப்போ இதில் பார்லிமெண்ட்டுக்கு தப்பாக வருது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆர்டிகிள் 3. ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகிள் 3 பற்றி தான் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்டிகிள் 3 பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்ட்ரிஸ்
ஆர் நேம்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் மீனிங் பார்த்துக்கோங்க, இது எக்ஸிஸ்டிங். இங்கே மீனிங் என்னது, இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங். இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். இந்திய எல்லையில் இல்லாத ஒரு பகுதியை புதிதாக சேர்ப்பது, இது வந்து இருக்கக்கூடிய மாநிலத்தை பிரிக்கிறது சேர்க்கிறது, இதிலே தெளிவுபடுத்திட்டாங்க. ஆர்டிகல் ரெண்டுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் என்னது, ஆர்டிகல் ரெண்டும் மாநிலங்களை உருவாக்குறது தான், ஆர்டிகல் மூன்றும் மாநிலங்களை உருவாக்குதல் தொடர்பானது தான். ஆனால் ஆர்டிகல் ரெண்டு என்ன சொல்லுது, நாட் ஏ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டு. ஆர்டிகல் மூணு என்ன சொல்லுது, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை புதிய மாநிலமாக உருவாக்குறது அப்படின்ட்டு சொல்லுது. ஆர்டிகல் ரெண்டு இந்தியாவில் இல்லாத பகுதியை புதிய மாநிலமாக உருவாக்குறது, சரிங்களா, வித்தியாசம் புரியுதா. இப்போ ஆர்டிகல் மூணு, இந்த ஆர்டிகல் மூணு என்ன சொல்லுது பாருங்க, இதுவும் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குதுன்னா, எம்பவர்ஸ் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குது. பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குறாங்க, டு ஃபார்ம், என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபார்மேஷன். அப்போ டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ், புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். எப்படி எப்படி பாருங்க, ஒன்று எப்படி உருவாக்கலாம், ஒன்று பைஃபர்கேட் பண்ணலாம், சரிங்களா, தட் இஸ் மெர்ஜிங் ஆர் செப்பரேட்டிங், யுனைட்டிங் ஆர் செப்பரேட்டிங்னு சொல்லுவாங்க. இரண்டு மாநிலங்கள் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலம் தான், சரிங்களா. அல்லது இரண்டு மாநிலங்களை பிரித்து, எடுத்துக்காட்டாக ஆந்திராவை பிரித்தோம், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தை ஆந்திரா தெலுங்கானான்னு பிரித்தோமா, அப்படி புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். தஸ் பை மெர்ஜிங் ரெண்டு பகுதிகள், ரெண்டு யூனியன் பிரதேசத்தை இணைச்சு ஒரு மாநிலமாக்கலாம், அல்லது ரெண்டு மாநிலத்தையே இணைச்சு ஒரு மாநிலமாக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்தை என்ன பண்ணலாம், இரண்டாக பிரிக்கலாம், பிரித்து என்ன பண்ணலாம், ரெண்டு மாநிலங்களாக உருவாக்கலாம். ஆனால் இது அனைத்துமே இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதி, ஏற்கனவே இந்திய பரப்பில் இருக்கக்கூடிய பகுதியை பற்றி தான் இது சொல்லுது, சரியா, ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கு. அப்போ மெர்ஜிங் ஆர் செப்பரேட்டிங் ஸ்டேட்ஸ், வி கேன் ஃபார்ம் ஏ நியூ ஸ்டேட், ஒரு புதிய மாநிலத்தை நம்ம தோற்றுவிக்கிறோம், சரியா. இது ஒன்று. ரெண்டு, இன்க்ரீஸிங் இட்ஸ் ஏரியா, அதனுடைய பரப்பளவை மாற்றலாம். இப்போ மாநிலத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை, அதனுடைய பரப்பளவை பெருக்கலாம். வேற என்ன பண்ணலாம், டிமினிஷிங் இட்ஸ் ஏரியா, அதனுடைய பரப்பளவை குறைக்கலாம். ஒரு புதிய மாநிலத்துடைய, ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை குறைக்கலாம். மாநிலத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் தான் மாநிலத்தை உருவாக்குறது, மற்றதை பாருங்க, ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை கூட்டலாம். ஆந்திராவுடைய நெல்லூர் டிஸ்ட்ரிக்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டோட சேர்க்கனா சேர்க்கலாம், யார் நினைச்சா சேர்க்கலாம், பார்லிமெண்ட் நினைச்சா சேர்க்கலாம், சேர்க்கலாமா, சேர்க்கலாம். கேரளாவுடைய மூணார் பகுதி, வயநாடு மாவட்டத்தை என்னமே கொண்டு சேர்க்கலாமா, சேர்க்கலாம், யார் நினைச்சா சேர்க்கலாம், பார்லிமெண்ட் நினைச்சா சேர்க்கலாம். தஸ் என்ன பண்ணலாம், நம்முடைய பரப்பளவை அதிகப்படுத்தலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை அதிகப்படுத்தலாம், யார் நினைச்சா, பார்லிமெண்ட் நினைச்சா, சரிங்களா. அதே மாதிரி டிமினிஷ் பண்ணலாம், சொன்னோம் இல்லையா, நம்முடைய மாநிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு மாநிலத்துக்கு கொடுத்து நம்முடைய பரப்பளவை குறைக்கலாம். நம்முடைய மாநிலத்தின் பரப்பை கூட்டவோ மாநிலத்துடைய பரப்பை குறைக்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலத்தை ஒன்றா சேர்த்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கோ, அல்லது ஏற்கனவே ஒரே மாநிலம் இருக்கு அதை பிரித்து ரெண்டு மாநிலமாக மாற்றுறதுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படி தான் ஆந்திராவை பிரித்தாங்க. ஆந்திராவை என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக இருந்துச்சு, அதை என்ன பண்ணோம், கோஸ்டல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை பிரித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், செப்பரேட்டிங், ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரித்தோம், ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்தோம். ரெண்டு மாநிலத்தை ஒன்றா சேர்க்கலாம், 56 அப்படி தான் சேர்த்தாங்க, இதே பகுதியும் சேர்த்தாங்க, பின்னால் பிரிச்சிட்டாங்க. ஸோ இது ஆர்டிகிள் மூணில் வருது, சரிங்களா. அதே மாதிரி இன்க்ரீஸிங் இட்ஸ் ஏரியா, ஒரு மாநிலத்துடைய பரப்பை கூட்டலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பை குறைக்கலாம், யாருக்கு அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. வேற என்னது, அல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், அதனுடைய எல்லையை மாற்றலாம், அல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், ஒரு மாநிலத்துடைய எல்லையை மாற்றலாம். அடுத்து என்ன பண்ணலாம், அல்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ், அல்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ், மாநிலத்துடைய பெயரை மாற்றலாம். இது அனைத்துமே எதில் வருது, ஆமாம், அனைத்துமே ஆர்டிகிள் மூணில் தான் வரும். விதி ரெண்டு, ஆர்டிகிள் ரெண்டு, இந்தியாவில் இல்லாத பரப்பை இந்தியாவுடன் சேர்ப்பது, அது புதிய மாநிலமாக கொடுக்குறது, அது ஆர்டிகிள் ரெண்டு. ஆர்டிகிள் மூணு, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பிரித்து ரெண்டு மாநிலமாக மாற்றலாம், அல்லது ரெண்டு மாநிலத்தை மூணு மாநிலத்தை சேர்த்து ஒரு மாநிலமாக மாற்றலாம், இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ரெண்டாவது பாருங்கள்,
அதனுடைய பரப்பளவை கூட்டலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை கூட்டலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை குறைக்கலாம். அடுத்ததா அதனுடைய எல்லையில் சில கிராமங்களை இன்னொரு மாநிலத்துக்கும் அந்த கிராமங்களை இந்த மாநிலத்துக்கும் கொடுத்து என்ன பண்ணலாம், ஸோ எல்லையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ், எல்லைகளை அட்ஜஸ்ட் செய்யலாம். அடுத்ததான் அல்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ், ஒரு மாநிலத்துடைய பெயரையும் மாற்றலாம். மாற்றினாங்களா, ஒடிசா என்பது ஒடிசாவாக மாற்றப்பட்டதா? அப்போ இதுக்கெல்லாம் யாருக்கு அதிகாரம் இருக்குது? அனைத்துக்குமே இந்திய பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. தொடர்புடைய மாநிலங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. பார்லிமெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம், அனைத்து மாற்றங்களையும் செய்யலாம். பாராளுமன்றத்துக்கு தான் அவ்வளோ பவர்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ விதி மூணு தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பெயரை மாற்றலாம், அவருடைய எல்லைகளை மாற்றியமைக்கலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை குறைக்கலாம், ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை அதிகப்படுத்தலாம், இரண்டு மாநிலங்களை சேர்க்கவோ அல்லது ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கவோ. என்னது விதி மூணு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்குது. ஆனால் இது அனைத்துமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே என்னது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் தான், இந்திய பரப்பளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் இது பொருந்தும். ஆர்டிகல் மூணு, சரியா? இந்த ஆர்டிகல் மூணு கூடுதலாக நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிகல் மூணு ரெண்டு கண்டிஷன்ஸை வைக்குது. இப்படி ஃபார்ம் பண்ணுறதுக்கு, புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு, சரிங்களா, புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு, எல்லைகளை மாற்றுறதுக்கு, பேரை மாற்றுறதுக்குலாம் சில கண்டிஷன்ஸும் முன்வைக்கும். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கண்டிஷன்ஸும் முன்வைக்குது. ஒன்று, இது யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குது. அப்போ எ பில் டு பி இன்ட்ரடியூஸ்ட், பாராளுமன்றம் தான் என்ன பண்ணணும், ஒரு சட்டம் போட்டு என்ன பண்ணணும், இந்த விதி மூணின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கணும் அல்லது பெயரை மாற்றணும். வித் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ அதிகாரத்தையும் கொடுக்குறோம், புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்தை போடணும். புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடைக்குது? பார்லிமெண்ட்டுக்கு. பார்லிமெண்ட் ஹேஸ் டு எனாக்ட் எ சிம்பிள் லா, ஒரு சட்டத்தை போடணும். அந்த சட்டத்தை போடுறதுக்கான மசோதா, சட்டத்தினுடைய அறிமுக ஸ்டேஜ் என்னது? பில்லுன்னு சொல்லுவோம். பார்லிமெண்ட் சட்டம் போடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட்டில் அந்த ஸ்டேஜில் உள்ளது என்ன சொல்லுவோம், பில்லுன்னு சொல்லுவோம். அந்த பில்லு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியா பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் யாருடைய முன் பரிந்துரை அவசியம்? ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரெக்கர்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் சட்டம் போடுறதுனால தொடர்புடைய மசோதா நிறைவேற்றும் முன் என்ன பண்ணணும், அந்த மசோதாவிற்கு யாருடைய முன் பரிந்துரை அவசியம்? குடியரசுகளுடைய முன் பரிந்துரை அவசியம். அவருடைய முன் பரிந்துரை இல்லாமல் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவே கூடாது. அப்போ இது ஒரு கண்டிஷன், புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கான நடைமுறை, இது முக்கியமான நடைமுறை. வெங்கேஷ் பாருங்க, ஆந்திர பிரிவினை சட்டம், ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் அப்படின்ட்டு போட்டாங்க 2014, சரிங்களா? இது பார்லிமெண்ட் இஷ்டத்துக்கு பண்ணிட முடியுமா? ஆந்திராவை பிரிக்கலாம். அந்த பில்லுக்கு ஃபஸ்ட்டு யார் ரெக்கமெண்ட் பண்ணணும்? குடியரசுத் தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். ரெக்கமெண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், கேன் பி இன்ட்ரடியூஸ், டு பி இன்ட்ரடியூஸ் சொல்லக்கூடாது, கேன் பி இன்ட்ரடியூஸ், அவ்வளோதான். பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி வித் ப்ரீ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்டுடைய முன் பரிந்துரை இல்லாமல் அந்த மசோதாவை அறிமுகம் செய்யவே முடியாது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, பிரசிடென்ட் ஹேஸ் டு ரெஃபர், பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ரெஃபர் டு கன்சர்ன் ஸ்டேட் அசம்பிளி. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, தொடர்புடைய ஸ்டேட் அசம்பிளிக்கு அதை ரெஃபர் பண்ணுவார். இந்த பில்லை பார்லிமெண்ட்ல அறிமுகம் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொசீஜர் இருக்கு, தொடர்புடைய பில்லை ஸ்டேட் அசம்பிளிக்கு ரெஃபர் பண்ணுவார், டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் வியூ, அது தன்னுடைய கருத்தை சொல்லும் பொருட்டு. பாருங்க, பார்லிமெண்ட்டு பிரசிடென்ட் இருக்காரு, இங்கிட்டு தொடர்புடைய சட்டமன்றம் இருக்கு, சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ ஆந்திராவை பிரித்தோம் பாருங்க, ஆந்திராவை பிரித்தோம் இல்லையா, ஆந்திராவை பிரிச்சோன்னா 2014, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிக்கிறோம். இப்போ பிரிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஆந்திராவை பிரிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஆந்திராவை பிரிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. பார்லிமெண்ட் என்ன பண்ணணும், ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும், சிம்பிள் லா, ஒரு சாதாரண சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ சட்டத்தை நிறைவேற்றுறதுனால யாருடைய பரிந்துரை அவசியம், ப்ரியர் ரெக்கமெண்டேஷன், யார் ரெக்கமெண்ட் பண்ணோம், பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், தொடர்புடைய மாநிலத்துடைய சட்டமன்றத்திற்கு கருத்தை கேட்க வேண்டும். ஹி ரெஃபர்ஸ் டு த கன்சர்ன் அசம்பிளி, த
தொடர்புடைய மாநிலத்துடைய சட்டமன்றத்துக்கு கருத்து அவர் கேட்குறாரு. உங்கள் மாநிலத்தை பிரிக்கவா வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கருத்து கேட்குறாரு. சரிங்களா? ஆமாம். அப்போ ரெண்டு கண்டிஷன், ஒன்று அந்த பில் அறிமுகம் செய்வதற்கு முன் குடியரசுத் தலைவருடைய முன் பரிந்துரை அவசியம், ரெண்டு குடியரசுத் தலைவர் அந்த மசோதா தொடர்பாக கருத்தினை கேட்கணும். யாரோட கருத்தை கேட்கணும், தொடர்புடைய எந்த மாநிலத்தை பிரிக்க போகிறோமோ அல்லது எந்த மாநிலத்தை சேர்க்க போகிறோமோ அதனுடைய கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கருத்தை கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ரெண்டு, இந்த ரெண்டு கண்டிஷன்ஸு கண்டிப்பாக விதி மூன்றுக்கு வேணும். சரிங்களா? புதிய மாநிலத்தை பிரிக்கிறதுனாலும் சரி, சேர்க்கறதுனாலும் சரி, அதனுடைய எல்லையை மாற்றுறதுனாலும் சரி, பேரை மாற்றுறதுனாலும் சரி, என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று, குடியரசுடைய முன் பரிந்துரை அவசியம், அந்த மசோதாவை தாக்கல் செய்யும் முன். ரெண்டு, குடியரசுத் தலைவர் தொடர்புடைய மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு தன்னுடைய கருத்தினை கேட்பார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்கள் மாநிலத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கோம், அதுக்கு தான் இந்த மசோதா, இந்த மசோதா பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ப்ரெஸ்கிரைப்டு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த சட்டமன்றம் தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டு அனுப்புகிறார். சரி, இந்த தொடர்புடைய மாநில சட்டமன்றம் தன்னுடைய கருத்தை சொல்லுது, பிரிக்க வேண்டான்னு சொல்லுது. கேஸ் பாருங்கள், ஆந்திராவே பாருங்கள், பிரிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ டஸ் இட் பைண்ட் பிரசிடென்ட், நோ. அப்போ இதில் பாருங்கள், அதனுடைய கருத்து தொடர்புடைய லெஜிஸ்லேட்டிவ் ஒப்பீனியன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டஸ் நாட் பைண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் பைண்ட் பிரசிடென்ட், அது என்னென்னான்னு சொல்லலாம், பிரிக்கலாம்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லலாம் அல்லது நோன்னு சொல்லலாம். ஆந்திரா பிரிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க, தொடர்புடைய மாநில சட்டமன்றம் வேண்டாம் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த கருத்து யாரை கட்டுப்படுத்தாது, கருத்தை கேட்கணும் அவ்வளோதான். அந்த கருத்து குடியரசுத் தலைவரே நிச்சயமாக கட்டுப்படுத்தாது. ஹி மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட், இட் டஸ் நாட் பைண்ட் பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணலாம், அதனுடைய ஒப்பீனியனை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம், கருத்தை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம், அவ்வளோதான். அப்போ ப்ரொசீஜர் பாருங்க, பார்லிமெண்ட் ஒரு சிம்பிள் லா போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறாங்க அல்லது பேரை மாற்றுறாங்க. இந்த லா போடுறதுனால யாருடைய பரிந்துரை அவசியம், பிரசிடென்ட்டுடைய பரிந்துரை அவசியம். பிரசிடென்ட் இதை யாருக்கு ரெஃபர் பண்ணுறாரு, தொடர்புடைய மாநில சட்டமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இந்த சட்டமன்றம் குறிப்பிட்ட காலத்திற்குள் தன்னுடைய பதிலினை சொல்கிறது. யாருக்கு, குடியரசுத் தலைவருக்கு. ஆனால் அதனுடைய முடிவு தான் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனுடைய முடிவினை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். மறுத்த பின்னால் என்ன பண்றாரு, தன்னுடைய ரெக்கமெண்டேஷனோட எங்கே அனுப்புறாரு, பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாரு. பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, ஒரு சாதாரண சட்டம் போட்டு என்ன பண்றாங்க, அந்த மசோதாவை தேர்ச்சி பண்றாங்க. எளிய பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி அடிப்படையில் ஒரு சிம்பிள் லா உருவாக்கி என்ன பண்றாங்க, அந்த சட்டத்தை போட்டு என்ன பண்றாங்க, மாநிலத்தை பிரிக்கிறாங்க. அப்போ இதுதான் இதற்கான நடைமுறை, விதி மூணுக்கான நடைமுறை. சரிங்களா? அப்போ இதில் என்ன தெரியுது, யாருக்கு பவர்ஃபுல் இங்க, பார்லிமெண்ட் தான் பவர்ஃபுல். இந்தியாவில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது சேர்க்கறது அனைத்துக்குமே யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால் இதை ஒரு டெர்மினாலஜி அடிப்படையில் சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு தான் பல பவரை கொடுத்துருவோம். பிரசிடென்ட்டை முன் பரிந்துரை பண்ணுறாரு, ஆனாலும் பார்லிமெண்ட்டு தான் என்ன பண்ணுது, ஒரு சாதாரண சட்டத்தை போட்டு இந்த மாநிலத்தை பிரிக்கவோ சேர்க்கவோ செய்கிறாங்க. அப்போ மாநிலம் இந்தியாவில் இப்போ எவ்வளோ இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க, இன்டெஸ்ட்ரக்டிபிள். யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது ஒரு டெர்மினாலஜி. இந்தியாவை எப்படி சொல்லலாம், அழிக்க முடியாத ஒன்றியம். சரியா? இது அழிக்கக்கூடிய மாநிலங்கள். இந்தியாவில் பார்லிமெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். பார்லிமெண்ட் நினச்சா புதிய மாநிலங்களை உருவாக்கலாம், இருக்கக்கூடிய மாநிலங்களை அழிக்கலாம். ஆனால் மத்திய இந்தியாவை அழிக்க முடியுமா, இந்திய ஒன்றியத்தை அழிக்க முடியுமா, முடியாது அப்படின்ட்டு மின் பண்ணுறாங்க. இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ், இந்தியாவின் மத்திய இந்திய ஒன்றியத்தை அழிக்க முடியாது, ஆனால் மாநிலங்களை என்ன பண்ணலாம், அழிக்கலாம். யார் நினைச்சா அழிக்கலாம், பார்லிமெண்ட் நினைச்சா அழிக்கலாம். யாரால் அழிக்க முடியும், பாராளுமன்றம் நினைத்தால் அழிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பொருள். தட் இஸ், அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்தியாவை என்ன சொல்கிறாங்க பாருங்க, அழிக்கக்கூடிய மாநிலங்கள், டெஸ்ட்ரக்டிபிள், அழிக்கக்கூடிய மாநிலங்கள். ஆமாம், தொடக்கத்தில் பாருங்கள், இந்திய வரைபடம் எத்தனை மாநிலங்களை கொண்டிருக்கு, 1956 14 ஸ்டேட்ஸாக இருந்துச்சு,
பிளஸ் ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருந்துச்சு 1956 அட் நவ் எவ்வளோ இருக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்கு 28 ஸ்டேட்டு 9 யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்போ யார் மாற்றிருக்கா பார்லிமெண்ட் தான் இவ்வளவு மாற்றங்களையும் பண்ணியிருக்கு அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இந்தியா இஸ் அ இன்டெஸ்ட்ரிக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் யாருக்கு பொருந்தோம் இந்தியாவுக்கு பொருந்தோம் இதே இது பாருங்க அமெரிக்காவை இப்படி சொல்லுவாங்க அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க பாருங்க இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனுடைய பொருள் என்னன்னா அழிக்க முடியாத மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கு 50-100 மாற்றலாமா ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாநிலத்தின் பரப்பை மாற்றவோ எல்லையை மாற்றவோ பெயரை மாற்றவோ அமெரிக்க மைய அரசுக்கு அதிகாரம் இல்லை அதுதான் அதனுடைய பொருள் ஏன்னா அவங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஒப்பந்தத்தின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டவங்க நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டவங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் நம்மில் மாநிலங்களை அழிப்பதற்கு மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது ஆனால் அமெரிக்காவில் அங்கே உள்ள மாநிலங்களுடைய எல்லையை மாற்றவோ அதை பிரிக்கவோ யாருக்கு அதிகாரம் இல்லை பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்போ என்ன பொருள் பாருங்கள் அமெரிக்கா என்பது அழிக்க முடியாத மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் ஆனால் இந்தியா என்பது அழிக்க முடியாத மாநிலங்களை கொண்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்தியா என்பது அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட சரியா டெஸ்ட்ரக்டிபிள் இங்கே இன்டெஸ்ட்ரக்டிபிள் அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ யார் நினச்சா மாநிலங்கள் அழிக்கலாம் சேர்க்கலாம் மாற்றலாம் பார்லிமெண்ட் நினச்சா அதனால் அப்படி சொல்கிறோன்ட்டு பார்லிமெண்ட் நினச்சிதா ஆமாம் நினச்சிது 1956 இப்போ 2019 வரைக்கும் பார்க்குறப்போ மாநிலங்களை என்ன பண்ணியிருக்காங்க இந்திய மேப்பில் நிறைய மாநிலங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் அழிச்சு என்ன பண்ணுறாங்க மாற்றி கோடை போட்டு மாற்றிருக்கிறாங்க யார் பார்லிமெண்ட் அதனால தான் இந்த பொருள் இந்தியா என்பது அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்லுது சரியா ரைட் இது என்ன ஆர்டிகிள் ஆர்டிகிள் 3 இதை பற்றி சொல்லுது ஸோ ஆர்டிகிள் 3 பற்றி பார்த்தோம் கடைசியாக ஆர்டிகிள் 4 ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுது பாருங்க என்ன சொல்லுது லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகிள் 2 and 3 அதை பற்றி சொல்லுது ஆர்டிகிள் 2-3 என்ன சட்டம் போட்டோமோ அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகிள் 4 சரிங்களா ஆர்டிகிள் 2-3 என்ன சொல்லுச்சு புதிய மாநிலங்களை சேர்க்கறதுக்கு இந்தியாவில் இல்லாத மாநிலங்களை சேர்க்கறதை பற்றி ஆர்டிகிள் 2 சொல்லுச்சு ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிக்கிறது சேர்க்கறது எல்லையை மாற்றுறது பார்டர் மாற்றுறது ஸோ அதனுடைய ஏரியாவை குறைக்கிறது கூட்டுறது பேரை மாற்றுறது இது எல்லாமே ஆர்டிகிள் 3 இதற்கான சட்ட நடைமுறைகள் சரிங்களா அதை பற்றி சொல்லுது சரிங்களா அப்போ ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுதுன்னா லாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் ஆர்டிகிள் 2 and 3 நாட் டு பி கன்சிடர்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் அமெண்ட்மெண்ட் மேட் அண்டர் ஆர்டிகிள் 368 அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதை வந்து என்ன மீன் பண்ணுது ஆர்டிகிள் 4 என்ன மீன் பண்ணுது ஆர்டிகிள் 2-3 அடிப்படையில் நீங்கள் என்ன பண்றீங்க புதிய மாநிலத்தை உருவாக்குறீங்க இதுக்கு சாதாரண சட்டமே போதுமே தவிர விதி 368 அடிப்படையிலான அரசியலமைப்பு திருத்தம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது சாதாரண சட்டம் போடுறாங்க யார் பார்லிமெண்ட்டு தான் போடுறாங்க சாதாரண சட்டமே போதும் ஆர்டிகிள் 368 இதை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ் கான்ஸ்டியூட்டட் ஆர் லாஸ் மேட் விதி 2 and 3 கீழ் உருவாக்கப்படக்கூடிய சட்டங்கள் சாதாரண சட்டங்களாக இருந்தாலே போதும் அதை அரசியலமைப்பு திருத்த சட்டமாக நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க எப்போ தொடக்கத்தில் சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை தொடக்கத்தில் அப்படி சொன்னாங்க இது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இந்தியாவில் பார்லிமெண்ட் நினச்சா ஒரு மாநிலத்தை மிக எளிமையான சட்டம் போட்டே உருவாக்கிடலாம் சிம்பிள் லா அப்படின்ட்டு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனே திருத்தி தான் புதிய மாநிலத்தை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை சிம்பிள் லா மூலமாகவே உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் என்ன சொல்லுது ஆர்டிகிள் 4 சொல்லுது
விதி 2 மற்றும் 3 இன் கீழ் மாநிலங்களை உருவாக்கும் போது உருவாக்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ பாராளுமன்றம் எளிய சட்டம் போட்டே உருவாக்கிடலாம். விதி 368 அடிப்படையில் அரசியலமைப்பை திருத்தி தான் புதிய மாநிலத்தை உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னது? அது ஆர்டிகிள் 4. அப்ப பாருங்க, ஆர்டிகிள் 4 பொறுத்தவரை பாருங்க, நாட் அண்டர் ஆர்டிகிள் 368 சொல்றாங்க. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. ஆர்டிகிள் 368 சிம்பிள் லா, பார்லிமெண்ட் ஒரு சிம்பிள் லா போடுது. என்ன வித்தியாசம்? எது ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியானது. ஆர்டிகிள் 368 அரசியலமைப்பே திருத்தணும்னா ஒரு பில்லு யார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அமைச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்க பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் பை எம்பி, யாராலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் இதுல மோர் தேன் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், மொத்த உறுப்பினர்களில் 50% மேலான ஆதரவு வேணும். எதுக்குன்னா, ஆர்டிகல் 368 அல்லது மோர் தேன் 2/3 மெஜாரிட்டி வேணும். மோர் தேன் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், வந்திருந்து வாக்களித்தவர்களில் மூன்றில் 2 மேல ஆதரவு வேணும். விதி 368 கீழ் நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க, மொத்த வாக்காளர்கள் மொத்த உறுப்பினர்கள் இன்கேஸ் பாருங்க 545 லோக்சபா எம்பி இருக்கிறாங்கன்னா, அவங்கள டோட்டல் மெம்பர்ஷிப்ல எவ்வளவு பார்க்கணும்? 50% பார்க்கணும். தட் இஸ் 273 பிளஸ் இருக்கணும். விதி 368 கீழ் உருவாக்குறோம் அல்லது ஒரு சட்டத்தை போடுறோம்னா இதை பண்ணணும். அல்லது வந்திருந்து வாக்களித்தவர்கள் எவ்வளவு பார்க்கணும்? 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், வந்திருந்து வாக்களித்தவர்கள் 2/3 மேல என்ன வேணும்? ஆதரவு வேணும். அப்ப பாருங்க, வந்திருந்து வாக்களித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன் கேஸ் ஒரு 450 வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு 2/3 பிளஸ் 1 அப்ப என்ன வரும்? 301 ஆதரவு வேணும். அப்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், மொத்த உறுப்பினர்கள் பாதிக்கு மேல. இது ஃபர்ஸ்ட் டைப் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. ரெண்டாவது டைப் என்ன வேணும்? மொத்த உறுப்பினர்கள் 2/3, மொத்த உறுப்பினர் சொல்ல முடியாது, வந்திருந்து வாக்களித்தவர்கள் டோட்டல் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், அதில் 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்போ உறுப்பினர் எண்ணிக்கை ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. 273 தேவைப்படும், அல்லது ஸோ 409 பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுனா கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்போ எவ்வளோ வேணும்? 301 மேலே வேணும். அப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம், சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு எம்பியே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த பில்லில். இது சிம்பிள் மெஜாரிட்டி போதும், தட் இஸ் மோர் தேன் 50% ஆஃப் எம்பிஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், வந்திருந்து வாக்களித்தவர்கள 50% மேலே இருந்தால் போதும். அதான் பொருள், இது மொத்த மெம்பர்ஷிப்பில் 50% மேலே இருக்கணும். ஆனால் இது வந்திருந்து வாக்களித்தவர்கள 50% மேலே இருந்தால் போதும். நம்ம வந்திருந்தவங்க எத்தனைன்னு பார்த்தோம், 450 அப்படின்னு பார்த்துக்கோங்க. 450 எவ்வளோ வேணும்? 50% வேணும். அப்போ எவ்வளோ இருக்குது? 226 இருந்தாலே போதும். இன்கேஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட் 450 எவ்வளோ போதும்? 226 பேருடைய ஆதரவு இருந்தால் போதும். அப்போது ஒரு சாதாரண சட்டம், சிம்பிள் லாவை ஒரு பார்லிமெண்ட் போடுறது மிக எளிய நடைமுறை, அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ மெஜாரிட்டி வேணும் பாருங்கள், மொத்த மெம்பர்ஷிப்பில் ஒன்று பாதிக்கு மேலே வேணும், அல்லது வந்திருந்து வாக்களித்தவர்கள் 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்படின்னா தான் இந்த ஆர்டிகல் 368 அடிப்படையிலான திருத்தம். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண சட்டம் போடுறதுக்கு எத்தனை பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், அதில் பாதிக்கு மேலே இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சொன்னால் அது சிம்பிள் தான். அடுத்ததாக மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 368 ஜாயின்ட் சிட்டிங் நாட் அலோடு, ஜாயின்ட் சிட்டிங் நாட் அலோடு. தட் இஸ் சில நேரங்களில் லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் சேர்த்து வச்சு கூட்டம் போடுவாங்க. இங்கே அப்படிலாம் கூட்டம் போட முடியாது. அரசியலமைப்பே திருத்தணும்னா இண்டிவிஜுவலி இந்த த ஹவுசஸ் ஹேஸ் டு பாஸ் த பில் இண்டிவிஜுவலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு திருத்த சட்டம்னா கூட்டு கூட்டம் அனுமதி கிடையாது, ஆனால் இங்கே கூட்டு கூட்டம் போடலாம், ஜாயின்ட் சிட்டிங் அலோடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஆர்டிகல் 368 அடிப்படையில் தான் மாநிலத்தை உருவாக்கணும்னா மிக கஷ்டமான நடைமுறை. ஆனால் சிம்பிள் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னா மிக எளிய நடைமுறை, அதுதான் ஆர்டிகல் 4 சொல்லுது. இதை 368 மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் திருத்த வேண்டாம். மாநிலத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? மிக எளிமையாக திருத்திடலாம். ஒரு சாதாரண சட்டத்தை போடுங்க, வந்திருந்து வாக்களித்தவர்கள் பாதிக்கு மேலே ஆதரவு இருந்தாலே போதும். இன்கேஸ் 450% அண்ட் ஓட் அப்படின்னா அதில் பாதிக்கு மேலே எவ்வளவு? 225 பிளஸ் 1 226 பேருடைய ஆதரவு இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதே இது ஆர்டிகிள் 328 அடிப்படையிலனா ஸோ டோட்டல் மெம்பர்ஷிப்பில் பாதிக்கு மேலே, தட் இஸ் 273 மேலே வேணும். அல்லது சில வகைகளை பார்க்கல வந்திருந்து வாக்களித்தவர்களில் 2/3 மெஜாரிட்டி வேணும். வந்திருந்து வாக்களித்தவங்க 450னா 2/3 எவ்வளவு? ஸோ மோர் தேன் 2/3, தட் இஸ் 301 பேருடைய ஆதரவு வேணும். 301 பீப்புள் சப்போர்ட்டு அவசியம். அப்போ எது மிக எளிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் எளிமை. அப்போ நீங்கள் இப்படியே சட்டத்தை உருவாக்கலாம், புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு சிம்பிள் லா போட்டே உருவாக்கிடலாம். ஆர்டிகிள் 328 அடிப்படையிலான திருத்தம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ஆர்டிகிள் 4 தொடக்கத்தில் சொல்லுச்சு, சரிங்களா? இப்போ இதில் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. அது என்ன டிஸ்பியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் 1960 ஒரு டிஸ்பியூட் வருது. அந்த டிஸ்பியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருவாரி யூனியன் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெருவாரி யூனியன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வருது. சிம்பிள் லா மூலமாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சாதாரண சட்டங்களை போட்டே மாநிலங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்போ இந்த பீரியடில் 1960 ஒரு பில் பார்லிமெண்ட்ல தாக்கல் ஆகுது, தட் இஸ் பெருவாரி யூனியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆக்ட். அப்படி ஒரு ஆக்டை போட்டாங்க. இந்த ஆக்ட் எங்க தாக்கல் ஆகுது? பார்லிமெண்ட்ல தாக்கல் ஆகிட்டு. யாருடைய பார்லிமெண்ட்ல தாக்கல் ஆக போகுது? தாக்கல் ஆக போறதுனால யாருடைய ரெஃபரன்ஸ் வேணும்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் போகுது, மசோதா போகுது, பெருவாரி யூனியன் அப்படின்றதுக்கான பில் போகுது, சரிங்களா? அப்ப பெருவாரி யூனியன் முதல்ல என்னன்னு பார்த்துக்கணும். பெருவாரி யூனியன் என்பது என்ன அப்படின்னா, அது இந்தியாவின் ஒரு பகுதி, ஆனால் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படவிருந்த பகுதி, கொடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னா எடுத்துக்கலாம். பெருவாரி யூனியன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, ஒரு தேசம் பங்களாதேஷும் ஒரு தேசம் இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருந்துச்சு. அப்போ இது தொடக்கத்தில் விடுதலைக்கு போது நம்ம பார்த்தோம், ரெண்டுமே பாகிஸ்தான் தான். இது வெஸ்ட் பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான். நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்துடைய பார்டரில் உள்ள ஒரு பகுதி தான் பெருவாரி யூனியன் அப்படின்ற ஒரு பகுதி. நம் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்ததான் பெருவாரி யூனியன் அப்படின்ற ஒரு பகுதி. 1960 இந்த பகுதியை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுது, யாருக்கு கொடுக்குது? ஒரு நல்ல அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு கொடுத்துறாங்க. அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான், தற்போது பங்களாதேஷ்ன்னு இருக்கு. 1971 தான் பங்களாதேஷ் ஃபார்ம் ஆகுது. தொடக்கத்தில் இந்தியாவின் இந்த பக்கமும் பாகிஸ்தான் தான், அந்த பக்கமும் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு ரெண்டு இடங்கள் நிலங்கள் இருந்துச்சு. அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய வங்கதேச பகுதி இருக்கு. அப்போ மேற்கு வங்கத்திற்கும் அந்த கிழக்கு பாகிஸ்தான் பகுதிக்கும் நடுவில் இருந்த ஒரு பகுதி தான் பெருவாரி அப்படின்ற ஒரு பகுதி. இதை என்ன பண்ணுறாங்க நம்ம அரசாங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீட் 2, தட் இஸ் கிவன் டு ஈஸ்ட் பாகிஸ்தான், சரியா? அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுடைய பகுதிக்கு நம்முடைய அரசாங்கம் அதை கொடுக்கும் நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அது பில்லை பாஸ் பண்ணுறதுனால குடியரசு தலைவருடைய பரிந்துரைக்கு போகுது. குடியரசுத் தலைவர் ஃப்ரீயாக ரெக்கமெண்ட் பண்ணும் இல்லையா, குடியரசுத் தலைவர் என்ன, குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது, இந்த பில்லை பரிந்துரை பண்ணுங்க. என்ன பண்ணுறோம், ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் போட போகுது. அது யாருக்கு தரை வார்க்க போகிறோம்? பாகிஸ்தானுக்கு தரை வார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய கிழக்கு பகுதியான கிழக்கு பாகிஸ்தானுக்கு தரை வார்க்க போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்றதா தான் அந்த மசோதா போகுது. அப்போ குடியரசுடைய முன் பரிந்துரை அவசியம், சரியா? குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரை செய்கிறப்போ அவருக்கு டவுட் வந்துடுது. இப்போ ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்கிறோம், சேர்க்குறோம், புதிய மாநிலத்தை உருவாக்குறோம்னா ஓகே. ஆனால் இங்கே என்னென்னு பாருங்கள், செசேஷன் ஆஃப் ஏ ஸ்டேட் டு ஃபாரின் டெரிட்டரி. அப்போ நம் நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்குறோம். இந்திய பகுதியை பிரிக்கிறோம், மாநிலம் உருவாக்குறோம், வேறு விஷயம். ஆனால் இது என்னது பாருங்கள், நம் நாட்டின் ஒரு பகுதியையே என்ன பண்ணுறோம், பிரித்து யாருக்கு கொடுக்குறோம், பை டிமினிஷிங் ஏ போர்ஷன் ஆஃப் அவர் ஸ்டேட். நம் மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரித்து, மேற்குவங்க மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரித்து யாரு கொடுக்குறோம், பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். அப்போ இப்படி பண்ணலாமா, இது ஆஸ் பர் ஆர்டிகிள் 3 கவர் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் யாருக்கு வருது? டஸ் இட் கவர்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 3 அப்படின்ற ஒரு டவுட் யாருக்கு வருது? பிரசிடென்ட்டுக்கு வருது. அப்போ பை டிமினிஷிங் ஏரியா, நம்ம நம் மாநிலத்தின் ஒரு பகுதி அதை குறைத்து கிவன் டு யாருக்கு, அதர் நேஷன், இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கறது விதி 3 கீழ் வருமா அப்படின்ற டவுட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்துருச்சு. விதி 3 பார்த்தோம் இல்லையா, டிமினிஷிங் ஏரியா ஆஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு. அப்போ அது மாதிரி நம்முடைய மாநிலத்தின் ஒரு பகுதி, அப்போ மேற்குவங்க மாநிலத்தின் ஒரு பகுதி,
பெருபாரி அதை டிமினிஷ் பண்ணி யாருக்கு கொடுக்குறோம், இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம். அதை ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குனா பரவாயில்ல, ஆனால் இன்னொரு நாட்டுக்கே கொடுக்குறோம். அப்போ இந்த ஆர்டிகிள் 3ல இது பொருந்துமா, இந்த நடைமுறை சரிதானா அப்படின்ற சந்தேகம் யாருக்கு வருது, பிரசிடென்ட்டுக்கு வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகிள் 143 அடிப்படையில் யாருக்கு ரெஃபர் பண்ணுறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஆர்டிகிள் 143 ஆலோசனை அதிகாரம்னு சொல்லுவோம், அட்வைசரி ஜூரிசிஷன் யாருக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இது வந்து ஆர்டிகிள் 3ல அடங்குமா அடங்காதா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ உச்ச நீதிமன்றம் பார்க்குது, என்ன பண்ணுது, இட் டஸ் நாட் கவர் அப்படின்னு சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இப்படி நம் நாட்டின் ஒரு பகுதியை குறைத்து, ஒரு மாநிலத்தின் ஒரு ஏரியா பரப்பளவை குறைத்து இன்னொரு நாட்டுக்கு வழங்கும் செயல், த ஆக்ட் ஆஃப் டிமினிஷிங் ஏ ஏரியா ஆஃப் ஸ்டேட் அண்ட் கிவிங் டு த அதர் நேஷன் இஸ் நாட் கவர்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 3 அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ விதி 3 அடிப்படையில் இப்படி நீ என்ன பண்ண முடியாது, நம் மாநிலத்தின் ஒரு பகுதியை குறைச்சி இன்னொரு நாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாது. இதுக்கு என்ன ரெக்குவயர்டு, இதுக்கு ஆர்டிகிள் 368 ரெக்குயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி கேஸுக்கு என்ன வேணும், ஆர்டிகிள் 368 தான் வேணும். சிம்பிள் லா, ஆர்டிகிள் 3 அடிப்படையில் நீ என்ன பண்ணுவீங்க, சிம்பிள் லா போட்டு பண்ணிடுவீங்க. சிம்பிள் லா போட்டு பண்ணுறது, நம்ம மாநிலத்தினுடைய ஒரு பகுதியை பிரித்து இன்னொரு மாநிலத்தை உருவாக்குறீங்கன்னா சிம்பிள் லா போதும். ஆனால் நம்ம மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரித்து இன்னொரு நாட்டுக்கே தாரை வாக்குறீங்க, இதுக்கு சிம்பிள் லாலாம் பத்தாது. என்ன வேணும், ஆர்டிகிள் 368 வேணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சொல்லிச்சு. என்னது, பெருபார் யூனியன் அந்த கேஸில் சொல்லுது. அப்போ பெருபார் யூனியன் வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் மாநிலத்தின் ஒரு பகுதி, நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரித்து இன்னொரு நாட்டுக்கு கொடுப்பது என்பது விதி 3 கீழ் வராது. இதற்கு என்ன பண்ணணும், விதி 368 கீழான திருத்தமாக தான் கன்சிடர் பண்ணோம். விதி 3 டஸ் நாட் கவர் அப்படின்னு யார் சொல்கிறா, உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்ன இது, மண்டையில் கொட்டு வச்ச மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, விதி 368 கீழ் தான் திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கஷ்டமான நடைமுறை, நீ சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணிட முடியாது, சட்டத்தை போட்டு ஈஸியாக தாரை வார்த்துட்டு போக முடியாது. என்ன பண்ணணும், அரசியலமைப்பையே கூட்டி, ஸோ அரசியலமைப்பு திருத்தி தான் பண்ணணும், 2/3 மெஜாரிட்டியில் தான் பண்ணணும். சரிங்களா, ஜாயின்ட் சிட்டிங் நாட்டலோடு மிக கடினமான நடைமுறையை பின்பற்றி பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதலை பெற்று செய்யக்கூடிய முறையான விதி 368 அடிப்படையில் என்ன பண்ணணும், அந்த அரசியலமைப்பை திருத்தி தான் என்ன பண்ணணும், நம் நாட்டின் ஒரு பகுதியை தாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்டிங்கன்னா, நம் நாட்டின் ஒரு பகுதி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குதோ அல்லது இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியை நம்மிடம் சேர்க்குதோ அப்படின்னா என்ன தான் பண்ணணும், நம்ம வந்துட்டு அரசியலமைப்பை திருத்தி தான் பண்ணணும். விதி 2, 3 கீழ் பண்ண முடியாது. இப்போ தெளிவாக புரியுதா, ஆர்டிகிள் 2, 3 என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி 2 இப்போ வந்து என்ன ஆகுது, நம் நாட்டின் இல்லாத பகுதியை சேர்க்கறது, விதி 3 என்ன இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டோட ஒரு விஷயம் தொடர்பாகுது. இன்கேஸ் நாம் நம் நாட்டின் ஒரு பகுதி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது சாதாரண சட்டம் பொருந்தாது. விதி 2, 3 கீழ் செய்யப்படக்கூடிய விஷயங்களில் நம்ம பகுதி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு சாதாரண சட்டம் பொருந்தாது. என்ன வேணும், அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் வேணும் அப்படின்னு சொன்ன வழக்கு என்ன வழக்கு, இந்த பெருபாரி யூனியன் வழக்கு. இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1960 அடிப்படையில் பெருபாரி யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது, பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது, கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கான சட்டம் என்ன சட்டம், 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அப்போ அரசியலமைப்பு திருத்திட்டோம், பாடம் கற்றுக்கிட்டோம், உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் என்ன பண்ணிக்கிட்டோம், பாடம் கற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு பேர். சரிங்களா, சரி, பெருபார் யூனியனை கொடுத்தாச்சு. ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1971 பங்களாதேஷ் தனி நாடாக உருவாகிறாங்க. பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து ஒரு தேசம் உருவாகுது, அவங்க யாரு, பங்களாதேஷ். இந்த கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக உதயமாகுது. பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சிட்டாங்க, தனி நாடாக பிரிஞ்சிட்டாங்க 1971. நம்ம தான் பிரித்து விட்டோம், அந்த வரலாறு இப்போ தேவையில்லை. அப்போ இவங்களுக்கு நமக்கும் பார்டர் டிஸ்பியூட்ஸ் நிறைய இருந்துச்சு. பெருபாரி யூனியனாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அரசியலமைப்பே திருத்தி கொடுத்துட்டோம். அப்போ இந்த பீரியடில் பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த 60ல் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 368 அடிப்படையில் தான் இப்படி கொடுக்கணும்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் 69ல் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குது. 69ல் உச்ச நீதிமன்றத்துடைய டைரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆஃப் பார்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தது.
செட்டில்மெண்ட் ஆஃப் பார்டர் டிஸ்பியூட்ஸ், எல்லை தகராறுகளை தீர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். செட்டில்மெண்ட் ஆஃப் பார்டர் டிஸ்பியூட்ஸ் என்ன தேவையில்லை, ஆர்டிகிள் 378 நாட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. நீ ஒரு பகுதியை கொடுக்குற வாங்குற அப்படின்னா என்ன வேணும், அரசியலமைப்பு திருத்தம் வேணும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும். ஆனால் சின்ன எல்லையை மாற்றி அமைக்கிறது, சரிங்களா, எல்லை கோட்டை மாற்றி அமைக்கிறது, இந்த பார்டர் டிஸ்பியூட்டை தீர்க்கிறது, இதுக்கெல்லாம் அரசியலமைப்பு திருத்திட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுச்சு. செயல்முறை தீர்மானம், அமைச்சரவை தீர்மானம் போட்டு நீ என்ன பண்ணிடலாம், எல்லைப்புறத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். சின்ன சின்ன பார்டர் டிஸ்பியூட்ஸுக்கெல்லாம் அரசியலமைப்பு திருத்தணுன்ற அவசியம் இல்லை. என்ன பண்ணிக்கலாம், இப்படி எல்லையை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, டைரக்ஷன் கொடுத்துருச்சு. அப்போ எல்லை தகராறுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவையில்லை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு வழக்கு நான் எந்த ஆண்டு தீர்ப்பு சொல்லுது, ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1969 வழிகாட்டுதல் கொடுக்குது. இப்போ கூட நம்ம பண்ணியிருக்கிறோம், இப்போ பங்களாதேஷ் கூட தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள ஒரு நாடாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்களாதேஷை பார்ப்போம். இந்த பங்களாதேஷ் கூட சமீபத்தில் பண்ணாங்க, சமீபத்தில்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய எல்லையை பகிர்ந்து சில மாற்றங்களை பண்ணியிருக்கு பங்களாதேஷ் கூட, சரிங்களா. பங்களாதேஷ் நாட்டோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லையை மாற்றி அமைச்சிருக்கோம். அதுக்காக நம்ம போட்டது 100 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 100வது சட்ட திருத்தம் ஆண்டு 2015. அரசியலமைப்பு திருத்தி தான் பண்ணியிருக்கோம். இந்திய வங்கதேச எல்லைகள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாநிலங்கள் கவர் ஆகும். யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாம் வருவாங்க, மேகாலயா வருவாங்க, அப்புறம் திரிபுரா மற்றும் வெஸ்ட் பெங்கால். இந்த மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பார்டரில் இருக்காங்க. மொத்த எல்லை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா 4097 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு எல்லை கொண்டுள்ள ஒரு நாடு தான் வங்கதேசம். நமக்கு அவங்களுக்குமான எல்லை தகராறு நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1971 பங்களாதேஷ் விடுதலை வாங்கிடுறாங்க, யார்கிட்டருந்து, பாகிஸ்தான்கிட்டருந்து. நம்ம அதுக்கு முன்னாலேருந்தே அந்த எல்லை தகராறு இருந்துட்டு இருக்காங்க, அவங்க பாகிஸ்தானாக இருந்தாங்க, கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கும் போதே அவங்களுக்கு நமக்கு எல்லை தகராறு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, சரிங்களா. விடுதலை அடைந்த போது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்படுது, மேற்கு புறம் ஒரு பாகிஸ்தான் இருக்குது, கிழக்கு புறம் பாகிஸ்தானாக இருக்குது. இப்போ எல்லையை பிரித்து கொடுத்தது யார், ராட்க்ளிஃப் அப்படின்றவர். 1947 ராட்க்ளிஃப் இந்திய பாகிஸ்தான் எல்லை கோட்டை பிரித்து கொடுத்தவர் ராட்க்ளிஃப், அதை ராட்க்ளிஃப் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அவர் பிரித்து விட்டார் தகராறு தீரலை, சரிங்களா. 1950 இன்னொருத்தர் ஒரு எல்லை வருவரை செய்தது, பேக்கே அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பேக்கி பேக்கி அவார்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கல. இந்திய வங்கதேசம் அப்போதைய இந்திய பாகிஸ்தான் எல்லை கிழக்கு புற எல்லையில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கல. பின்னால் பார்த்துக்கோங்க, 1958 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுவும் நம்முடைய தகராறு தீர்த்து வைக்கல. அப்புறம் என்னாவது, பங்களாதேஷே விடுதலை ஆகிறாங்க, 1971 விடுதலை ஆகிறாங்க. விடுதலைக்கு பின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், ஒரு ட்ரீட்டி 1974 ஒரு ட்ரீட்டி போட்டோம், ஆனால் அதை ஃபைனலைஸ் பண்ணலை, தட் இஸ் நாட் ராட்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செயல்படுத்தப்படலை, அது முழுமையாக வரையறுக்கப்படலை. பின்னால் 2011 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் தற்போது 2015 என்ன வந்திருக்கு, இந்த 100வது சட்ட திருத்தம், 100 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 போட்டு என்ன பண்ணுறோம், இந்திய அந்த வங்கதேச எல்லைகள் கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர், அதை கொஞ்சம் மறுவரையறை பண்ணி 4 மாநிலங்கள் இருந்த சில பகுதிகளை நம்ம கொடுக்குறோம். இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கிட்டத்தட்ட 111 என்க்ளேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 111 குடியிருப்புகளை பாகிஸ்தானில் கொடுக்குறாங்க, பங்களாதேஷையும் கொடுக்குறாங்க. அதுமாரி பங்களாதேஷ் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 என்க்ளேவ்ஸை தாரை வந்துச்சு. அப்போ தங்களுக்குள் சில கிராமங்கள் குக்கிராம பகுதிகள் குடியிருப்புகளை மாற்றி கீத்து என்ன பண்ணுறாங்க, பார்டரை மறுவரையறை பண்ணுறாங்க. ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் அகதிகள் பிரச்சனை வேறு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு முழுமையான தீர்வாகத்தான் பார்க்கப்படுது. எல்லையை மாறி வரக்கூடிய அகதிகள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லை தாண்டி வரக்கூடிய அஸ்ஸாம் பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ வங்கதேசத்துலேருந்து இப்போ எல்லை தெளிவாக வரையறை செஞ்சாச்சு. அப்போ நம்முடைய பகுதி அவங்களுடைய பகுதின்னு தெளிவாக வரையறை செஞ்சதால் என்ன ஆகுது, எல்லை தாண்டுதல் அப்படின்ற சிக்கல் வந்து பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அதுக்கு வழிவகை செய்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா 100வது சட்ட திருத்தம். இதன்படி இந்திய வங்கதேசம் ஆகிய நாடுகள் தங்களுக்குள் எல்லையில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. அதை இந்திய பாராளுமன்றம் விதி 368 கீழ்
அரசியலமைப்பு திருத்த சட்டமாக அங்கீகரிச்சிருக்கு. அதுதான் 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 100, ஆண்டு 2015 அப்படின்ட்டு சொல்கிறோம். இது முக்கியமான அமெண்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, 9th அப்புறம் இப்போ யாரோட பண்ணியிருக்கோம், 9th பெருபாரி நின்று கொடுத்தோம், இப்போ சில எல்லை பகுதிகளை மாற்றி அமைச்சிக்கிறோம். அதுக்காக பண்ணது தான் 100th சட்ட திருத்தம். இதுவும் வங்கதேசத்துடன் தான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், 47 என்ன பண்ணோம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான எல்லை பிரித்தது. ஸோ ராட்லிஃப், அடுத்து பேகி, அடுத்ததாக 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறம் 1974 ஒரு உடன்படிக்கை போட்டாலும் இது நாட் ராட்டிஃபைட், ஃபைனலைஸ் ஆகலை. 2011 உடன்படிக்கை போட்டு இதனால் 2015 அதற்காக நம்முடைய பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம், சில பகுதிகளை வங்கதேசத்துக்கு கொடுத்து அவங்கள்டிருந்து சில பகுதிகளை நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கி இந்த ஒப்பந்தம் முழுமை அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் 100th அரசமைப்பு திருத்த சட்டம், சரிங்களா. இதில் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள், அதனுடைய எல்லைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள். இதுதான் 100th அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ நம் நாட்டின் ஒரு பகுதியை கொடுக்குறோம், பாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணி தான் ஆகணும், நம்ம அரசியலமைப்பு திருத்தி தான் ஆகணும். இதை பெருபாரி யூனியன் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. பார்டர் டிஸ்பியூட்ஸுக்கு தேவையில்லைனாலும் நம்ம இது பார்டர் டிஸ்பியூட்டையும் மீறி கொஞ்சம் சில பகுதிகளை கொடுத்து வாங்குறதுன்றதால என்ன பண்ணியிருக்கோம், அதை அரசியலமைப்பு திருத்தமாகத்தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2015 இந்த செயல்பாடு நடந்துச்சு, சரிங்களா, ரைட். அப்போ இந்த 4 விதிகளும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 விதிகளை பொறுத்தவரை பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், முதல் விதி இந்திய ஒன்றியம் அதனுடைய ஆட்சி பகுதிகளை பற்றி சொல்லுது, யூனியன் அண்ட் ஸ்டேட் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. இந்தியானா யார், அதனுடைய பேர் என்ன, அதனுடைய ஆட்சி பகுதிகள் 3 வகைகள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், எதிர்காலத்தில் கைப்பற்றக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்லுது, பெறக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்லுது. Article 2 என்ன சொல்லுது, இந்திய எல்லையில் இல்லாத ஒரு மாநிலத்தை சேர்ப்பதற்கான நடைமுறையை பற்றி சொல்லுது. Article 3 என்ன சொல்லுது, இந்திய எல்லையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்தை சேர்ப்பது, பிரிப்பது, அதனுடைய எல்லையை கூட்டுவது, எல்லையை குறைப்பது, சரிங்களா, பரப்பளவை கூட்டுவது, குறைப்பது, எல்லையை மாற்றுவது, அதனுடைய பெயரை மாற்றுவது. அதற்கு என்னது விதி 3, ஆந்திராவை பிரிக்கிறது, ஒரிசாவோட பெயரை மாற்றுறது, எல்லாமே Article 3 தான் வருது. Article 4 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி 2 மற்றும் 3 கீழ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சட்டத்தை போடுறோம், அதற்கான நடைமுறைகளை பற்றி சொல்லுது. அது Article 368 படி வேண்டாம், சிம்பிளாகவே போதும் அப்படின்னு Article 4 சொல்லிச்சு. ஆனால் பின்னாளில் பெருவாரி யூனியன் வழக்கில் என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்படி சிம்பிள் லா போட்டுலாம் பண்ண முடியாது. நம் நாட்டின் ஒரு பகுதியை, இந்திய பகுதியை பிரிக்கிறீங்க, சேர்க்குறீங்க, பேரை மாற்றுறீங்கன்னா ஓகே, ஆனால் நம் நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டிற்கு வழங்கும் போது, நம் பரப்பை குறைத்து வழங்கும் போது அது சிம்பிள் லாவாக கருத முடியாது. Article 368 அவசியம், அரசியலமைப்பே திருத்தி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பண்ண விஷயங்கள் தான். ஸோ 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 என்ன பண்ணுறோம், பெருபாரி யூனியனை கொடுத்தோம். அதே மாதிரி 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது, ஆமாம், வங்கதேசத்துடைய எல்லை பிரச்சனையை தீர்த்து என்ன பண்ணிக்கிட்டோம், கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டோம் 2015, சரிங்களா, ரைட். அப்போ நம்ம மாநிலங்களை உருவாக்குறதுக்கோ அழிக்கிறதுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்குது, பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் பெருமளவு இருக்குது. பாராளுமன்றம் நினைத்தா என்ன பண்ணலாம், நம்முடைய இந்தியாவுடைய மேப்பையே அழித்து மாற்றி அமைக்கலாம், மாநிலங்களை எல்லையை மாற்றலாம், பேரை மாற்றலாம். இந்தியாவுக்குள் நிறைய அமைப்புகள் மாற்றம் செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, Article 2 மற்றும் 3 யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை கொடுக்குது. அப்போ இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் இருக்குது, 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இது எப்படி உருவாச்சு, இதனுடைய வரலாறை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அப்போ அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்விடுதலையின் போது இந்தியாவுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, எத்தனை வகையான மாநிலங்கள் இருந்தாங்க, அப்புறம் மொழி வாரியிலான மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது, அப்புறம் 1956 இருந்த மாநிலங்கள் எத்தனை, 56 அப்புறம் இந்தியாவின் மாநிலங்கள் பிரிவினை எவ்வாறு நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.